தூத்துக்குடியில் மனித உரிமை போராளி ஸ்டென் சுவாமி இரங்கல் கூட்டம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மனித உரிமை போராளி ஸ்டென் சுவாமி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆதிவாசி, தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்காக 30 ஆண்டு காலமாக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 5ஆம் தேதி சிறையில் உயிரிழந்தார். ஸ்டென் சுவாமி மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடியில் உள்ள மனித உரிமை மீட்பு குழு சார்பில் மனித உரிமை போராளி ஸ்டென் சுவாமி மரணத்திற்கு நீதி கேட்டு கண்டன கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி பனி மாதா பேராலயம் அருகே உள்ள மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கண்டன கூட்டத்தில் ஸ்டென் சுவாமி திருவுருவப்படத்திற்கு தூத்துக்குடி கத்தோலிக்க மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் அந்தோணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரைட்டர், மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் சண்முகம் குமாரி, காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முரளிதரன், விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட தலைவர் அகமது இக்பால், விடுதலை சிறுத்தை கட்சி வர்த்தக அணி மாநில துணைத் தலைவர் ஹெர்மன், குருஸ் பர்னாந்து நற்பணி மன்ற தலைவர் ஹெர்மன் ஹில்ட், செயலாளர் சசிகுமார், சமூக ஆர்வலர்கள் பேராசிரியர் பாத்திமா பாபு, ராஜா, பகவத் சிங், நாம் தமிழர் கட்சி வேல்ராஜ், தமிழக வாழ்வுரிமை கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மாரிச்செல்வம், தமிழக வாழ்வுரிமை கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் பிஸ்மி, வழக்கறிஞர் அதிசயகுமார் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் தலித், ஆதிவாசி மற்றும் பழங்குடி மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஸ்டென் சுவாமி மீது மத்திய அரசு பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் சித்திரவதை செய்து கொலை செய்து விட்டதாக சமூக ஆர்வலர்கள் சுவாமி அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள லால்குடிக்கு அருகே உள்ள விராகனூர் என்ற ஊரிலே பிறந்தவர். அவர் சிறுவயதிலே துறவர சபையிலே சேர்ந்து அவர்கள் பணியாற்றினார்கள். அவர்கள் சேர்ந்த துறவர சபை சேசு சபை என்று குறிப்பிடப்படுகிறது. அதில் உள்ளவர்கள் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்கள், விடுதலைக்காக விடுதலை வேள்விக்காக வந்து ஏங்கி தவிக்கின்ற மக்கள்களுக்கு பணியாற்றுகின்ற ஒரு அமைப்பாக அந்த சேசு சபை என்பது திகழ்கின்றது. இந்தியாவிலே மிகப்பெரிய பெயர் பெற்ற கல்லூரிகள், குறிப்பாக லோயலா கல்லூரி, சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி திருச்சி, சேவியர்ஸ் கல்லூரி பாளையங்கோட்டை போன்றவைகளையெல்லாம் அவர்கள் தான் நடத்துவார்கள். அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஏழை மக்களுக்கு கல்வியை அளிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் தங்களை துறவிகளாக்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒருவர் தான் அருள் திரு ஸ்டேன் சுவாமி அவர்கள். இவர்கள் பல பகுதிகளுக்கு சென்று பணியாற்றுவது போல ஸ்டேன் சுவாமி அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஜாம்ஷெட்பூருக்கு பக்கத்திலே உள்ள ஒரு மலைவாழ் கிராமத்திலே அவர்களது பணியை தொடங்கி பழங்குடியின மக்களுக்கு, அவர்களை சுரண்டி வாழ்ந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக அவரது வாழ்க்கை மாறியது. அந்த வாழ்க்கையினால் அவர் கொடுத்த விலை என்னவென்றால், முதலாவது பழங்குடியின மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட அவர்களது நிலங்களெல்லாம் பறிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலங்களை மீட்பதற்காக அவர் வழக்கு தொடுத்தார். அவர்களுக்கு கிடைத்த குடி தண்ணீர் கூட அவர்களுக்கு கிடைக்காமல் அருகே ஆலைகள் அமைத்து அவர்களது தண்ணீர் எல்லாம் உறிஞ்சப்பட்டது. அதை எடுத்து அவர் வழக்கு தொடுத்தார். அதே போல அவர்களுக்கு கூலி உயர்வு கோரி அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்திற்காக போராடினார். அப்போதுதான் பண முதலைகளும் கார்ப்பரேட்டுகளும் வந்து கண்விழித்து கொண்டு அரசாங்கத்தையும் தூண்டிவிட்டு, மகாராஷ்டிராவிலே பீமா கோரேகான் என்ற வழக்கு நடந்து கொண்டிருந்த வழக்கிலே அவரையும் சேர்த்து கைது செய்தது நம்முடைய இந்திய அரசு. பாதுகாப்பு சட்டத்தின்படி கைது செய்தது என்றால், பாதுகாப்பு சட்டத்தின்படி அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்க வேண்டும் கோர்ட்டிலே. ஆனால் 9 மாதங்களாக அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமலே ஒரு 84 வயது துறவி, கை நடுக்கம் உள்ள நோய் உள்ள துறவியை சிறையில் அடைத்து அவர்கள் சித்திரவதை செய்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் இப்படியே தொடர்ந்து செய்தால் உலக நாடுகளிலே இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டுவிடும், இந்தியாவினுடைய மாண்புக்கும் மரியாதைக்கும் இழுக்கு வரும் என்று கூறி ஸ்டேன் சுவாமிகளுக்கு ஏற்பட்ட மரணம் போல் இனி யாருக்கும் ஏற்படக்கூடாது, எந்த உரிமைக்காக போராடுகின்ற போராளிக்கும் ஏற்படக்கூடாது. உலகம் வாழ்கிறது. இறுதியாக மீண்டும் மீண்டும் இவர் வருவார். இவர் தனது வாழ்வை உலகிற்காக அர்ப்பணித்தார், பிறர் மீது அக்கறை கொண்டார், அனைவரையும் சகோதர சகோதரிகளாக கருதினார். அந்த மறுநாள் மக்கள் வந்து கிறிஸ்தவர்கள் கிடையாது,
அவர்கள் பழகி வாழ்ந்து அவர்களுடைய பண்பாடுகளின் படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் கண்ணை வணங்குவார்கள், சூரியனை வணங்குவார்கள், மரங்களை வணங்குவார்கள், அவர்களுடைய பாடல்கள் அடிக்கப்பட்டன. அதையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு அதை எடுத்து சொன்னார், விழிப்புணர்வு உண்டாக்கினார். அவர் இன்றைக்கு ஒரு அருமையாக மாறிவிட்டார் ஸ்டான் சுவாமி. அதுதான் அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அன்புடையார் என்றும் உரிய பிறப்பு என்று வள்ளுவர் சொல்வார். அந்த வாக்கின்படி பிறருக்காக வாழ்ந்து வாழ்வில் ஒரு உணர்ந்து வாழ்ந்த மகான் இவர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.